உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு சில டாபிக்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, சோடா கலந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம குடிக்கிறோமே, அது நமக்கு நல்லதாக இருக்குமா இல்லை அதனால என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம்னா, மீன்களை பற்றி பார்க்கலாம். மீன்கள் வந்து நல்ல தண்ணியில் தான் இருக்குமா இல்லை கடல் தண்ணியில் இருக்கிற மீனை போய் நல்ல தண்ணியில் போட்டால் என்ன நடக்கும், ஸோ இப்படி ரெண்டு விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எப்படி நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சோடாவை பற்றி நம்ம பார்க்கலாம். சோடா கலந்துருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிருந்தா உடம்புக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னா, அப்போதைக்கு நமக்கு வந்து நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ஒரு சாக்கரின்ற ஒரு கெமிக்கல் வந்து போடுறாங்க. அந்த சாக்கரின் வந்து சுவைத்தன்மை உடையதாக இருக்கும், வெறும் நார்மல் தண்ணி தான். ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம கேசிட்டிக்கெல்லாம் உள்ளே ஃபில் பண்ணி நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சில ஆர்கன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த சாக்கரின்ஸ் வந்து உள்ளே எடுத்துக்குது. அதனால நமக்கு ஒரு கொழுப்புத்தன்மை மிகுந்த ஒரு பொருட்கள் வந்து உடலில் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் குடிச்சு பார்த்துருக்கலாம். சில கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் நீங்கள் குடிக்கும்போது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆப்பம் வர மாதிரி இருக்கும், கேஸ் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன செய்வோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற கேஸ் தான் வெளியே எழுதி போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லைங்க, அது வந்து அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, நம்ம குடல் வாழ் எல்லாம் போய் ஒரு கெட்ட கொழுப்புகளாக போய் சேர ஆரம்பிக்குது. இது வந்து நம்மளுடைய உடல் ஆர்கன்ஸில் இருக்கிற சில பொருட்கள்லாம், அது கல்லீரல் கணையம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் என்ன செய்யுதுன்னா, அந்த கொழுப்புகளை எடுத்துக்கிறதுனால அது பின்னாடி வந்து சில ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்தும், உடனே ப்ராப்ளத்தை ஏற்படுத்தாது. அதனால் பயப்ப அவசியம் இல்லை. ஆனால் அதை கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதையே பருகிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு மாற்றாக நம்ம பழைய முறையில் நம்மளோட தமிழர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெமனை வந்து நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெமன் என்ன செய்யுதுன்னா, அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அது போல் உடலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான கண்டென்ட்லாம் அதில் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதை வந்து உப்பு சர்க்கரை போட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் குடிச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம், நல்ல நல்ல தண்ணியில் மீன்கள் இருக்குமா, நல்ல தண்ணியில் மட்டும்தான் இருக்குமா இல்லை உப்பு தண்ணியில் இருக்கிற மீனை கொண்டு வந்து நல்ல தண்ணியில் போட்டால் என்ன நடக்கும், எப்படி சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லி, அதான் ஒரு விஷயம். ஸோ அப்போது மீன்கள் வந்து ரெண்டு தண்ணியில் போட்டிருந்தாலும் எந்த தண்ணியில் போட்டிருந்தாலும் மீன்களுக்கு ஆக்சிஜன் கிடச்சிதுன்னா அது உசுரோடு இருக்கும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஆக்சிஜன் வந்து அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கடல் தண்ணியில் இருக்கிற மீன்கள்லாம் என்ன செய்யணும்னா, கடலுக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் கரண்ட் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதோட ஆக்சிஜன் கரண்ட் வந்து உள்ள எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ மிக்ஸ் ஆகிருக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய வாய் வழியே சுவாசிக்க ஆரம்பிக்குது. ஸோ வாய் வழியாக அதுக்குள்ளேருந்து ஆக்சிஜன் கரண்ட்லாம் ஃபுல்லாக எடுத்துக்குது. ஸோ அப்படி எடுத்துக்கும்போது அதுக்கு தேவையான ஆக்சிஜன் அது கிடச்சிடுது. ஸோ அதனால் அது அதுக்குள்ளேருந்து நல்ல உடலை வந்து தகவமைப்பை எடுத்துக்கும். அதே நேரத்தில் தண்ணிக்குள்ளே நம்ம நல்ல தண்ணிக்குள்ளே நம்ம போடும்போது, ஆற்று தண்ணிக்குள்ளே போடும்போது அதுக்குள்ளே இருக்கிற சால்ட் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சால்ட் கரண்ட் கம்மியாக இருக்கிற இடத்துல அது என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய செவில்கள் வழியாக, செவில்கள்னு சொல்லுவாங்க, அந்த செவில்கள் வழியாக ஆக்சிஜன் வந்து உள்ளே எடுத்துக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து எப்படி எடுத்துக்குதோ அது தன்மையை பொறுத்து தான் அந்த மீன்கள் வந்து உசுரோடு வாழ்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஹெல்த்தியாக வாழும் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். ஸோ இந்த இன்றைக்கி ஒரு தகவல் ஒன்று பார்க்கலாம். நம்ம எப்போவுமே முயன்றுக்கிட்டே இருக்கணும். முயன்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய தோல்விகள் வந்து நம்மளை போட்டு அமைக்கிக்கிட்டே இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து, நான் எவ்வளோ தோல்வி வந்தாலும் சரி உங்கூட நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு ஒன்று சொன்னோம். அது என்னென்னா நம்மளோட தன்னம்பிக்கை தான். ஸோ தன்னம்பிக்கையாக போராடுங்க, எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.